எழும்பூர் மகப்பேர் மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நிகழ்ச்சிக்காக நோயாளிகளின் உறவினர்களை மருத்துவமனை நிர்வாகம் அப்புறப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை எழும்பூர் அரசு மகப்பேர் மருத்துவமனையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சிக்காக மருத்துவமனை வளாகத்தில் தங்கியிருந்த நோயாளிகளின் உறவினர்களை மருத்துவமனை நிர்வாகம் அப்புறப்படுத்தியதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் இவ்வளவு நாட்கள் புகார் அளித்தும் கண்டுகொள்ளாத மருத்துவமனை நிர்வாகம் அமைச்சரின் வருகையை ஒட்டி ஒரே நாள் இரவில் சுத்தம் செய்து வளாகத்தை சுத்தம் செய்ததாகவும் பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நேற்று தான் சாப்பிட்டாங்க. அந்த இடம்லாம் வந்து மொத்தமே கழிச்சு அந்த இடம் இதெல்லாம் வந்து இப்போ அவர் மா சுப்பிரமணியம் வர வரான்னு சொன்னோன்னே மொத்தமே நேற்று ஒரு நாளாக மொத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு மொத்தம் க்ளீன் பண்ணாங்க. அங்கே இருக்கிற மொத்த மக்கள் வந்து அங்கே அது அந்த பக்கம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து அவர் வரான்னு அவசரம் இந்த இடம் மொத்தமே டஸ்ட்டாக இருந்தது. இந்த இடம் மொத்தமாக டஸ்ட்டாக இருந்தது. அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறாங்க. இன்றைக்கி க்ளீன் பண்ணி மொத்தமாக தேத்திட்டு இன்றைக்கி போகிறேன் பிளீச்சிங் பவுட்ரு. இதை வந்து தினம் தினமும் செஞ்சாக்கா நல்லாயிருக்கும் மக்களுக்கு. விடிய விடிய மக்கள் விடியல் வச்சுட்றாங்க. விடிய விடிய மக்களை வெளியே தேத்திட்டு இங்கே வேலை ஒர்க் பண்ணுறாங்க.